அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றிய பல மர்மமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த கோவில் மட்டுமல்ல, இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பல தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெஞ்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர்தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என பெயர் பெற்ற முருகப்பெருமானும், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளும் அளிக்கும் நவ கிரகங்களில் ஒருவராகிய வியாழன் அல்லது குரு பகவானுக்கு ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது. சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கியிருக்காரு முருகன். போரில் முருகன் பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குரு பகவான். போரின் இறுதியில் சூரபத்மன் வதம் புரிந்த முருகன் போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபட்டு மரியாதை குரு பகவானுக்கு தரப்படும் என்று அருள் புரிஞ்சிருக்காரு. எனவே இந்த தல முருகனே குரு பகவானாக கருதி வழிபடுறதாக சொல்லப்படுது. ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுபகிரகம். ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள், குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறுபவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை என்று காலையில் நீராடி பின்பு அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தத்தில் நீரில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடு குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும். குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புத்திரப்பேறு, உயர் பதவிகள், பொன் சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணமாக குரு பகவானே இருக்காரு. இந்த கோவில் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு கோவிலில் 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் ஒருவர் எந்த துறை சார்ந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். பொன் ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாகத்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தான் கருதப்படுது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே தலமாக சொல்லப்படுது. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபட்டவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்லப்படுது. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் இருக்காங்க. எப்படி சென்று வழிபட்டால் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சு கொண்டு நாம் வணங்க வேண்டும். திருச்செந்தூர் என்று சென்று வரும்போது முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல, முருகனை நம்ம காண வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும். நமக்கு எத்தனையோ மனக்குறைகள், தேவைகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனமிட்டு பேச வேண்டும். மனதார முருகா என்று அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர எனக்கு என்னை காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும். தினமும் திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும்.
கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை வந்து சில அறிகுறிகள் காட்டுவார். அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும். முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் கடலில் நீராட வேண்டும். அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிக்கை விநாயகருக்கு நாம் சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். திருச்செந்தூரில் 20 மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு. அங்கு சென்று நம்ம வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும். பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும். அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும். கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும். பன்னீர் இலையில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்குது. இந்த இலைகளில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம். பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹாரம் மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகளில் புறப்பட்டு சென்று அங்கு தங்கி வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது சரியானது. குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் தந்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அளித்தல் ஆகிய 3 தொழிலையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 வடிவமாக அருள் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்திற்கு சென்று வழிபட்டால் குறைந்தபட்சம் 8 முதல் 12 மணி நேரமாவது அங்கு இருக்க வேண்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த முருகனை நம்ம மனமுருகி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி நாம் சாப்பிடுவதால் தீராத பல நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இந்த தலத்துக்கு வீரவாகு பட்டினம் என்ற பெயரும் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்த பிறகு மூலவருக்கு நடத்தப்படுவாங்க. மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கின்றாங்க. சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவிக்கிறாங்க. மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு. கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை காணலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்ற பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை விரைவில் கிடைக்கும். திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடுங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவரில் குமரவிடுங்கர மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவில் 17 கட்டப்பட்டிருக்கு. 9 கொண்ட இந்த கோபுரம் 157 உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகனை போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடியிருக்கார். இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலின் வடிவம் பிரணவ வடிவமான பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கு. மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம். இந்த வழிபாட்டின் போது முருகரும் பரிகார தெய்வங்களும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படுறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாச மண்டபம் 120 உயரமும் 60 அகலமும் கொண்டிருக்கு. 124 தூண்களை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் மூலவர் முன்பு உள்ள இடம் மணியடி என்று அழைக்கப்படுது. இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுது. நாளைக்கிணறு 24 ஆழத்தின் உள்ளது. இந்த நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும். திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காக மௌனசுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி 3 தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்காங்க. இவர்களது சமாதி நாளை கிணற்றுக்கு அருகில் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.